பிஹைண்ட்வுட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நிமிர்ந்து நில் திரைப்படத்தோட நிறைய விஷயங்கள் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஐ எம் ஸோ ஹாப்பி. நிமிர்ந்து நில் வந்து டுவல் ரோல் நான் ப்ளே பண்ணுறேன். ஒரு கேரக்டர் பேர் அரவிந்த், இன்னொரு கேரக்டர் பேர் வந்து நரசிம்மா ரெட்டி. ஸோ அரவிந்த் வந்து 20ஸில் இருக்கிறவர், நரசிம்மா ரெட்டி 45ஸில் இருக்கிறவர், 40ஸில் இருக்கிறவர், 45-ish அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ரெண்டு கேரக்டருக்குமே வந்து என்ன வந்து டிஃப்ரென்ஸ் என்ன காமிச்சிருக்கீங்க? கெட்டப் கெட்டப் போட்டாலும் இவர் தான் நடிச்சிருக்காருன்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ கெட்டப்பில் நான் ஒன்றும் பெருசாக ஒரு டிஃப்ரென்ஸ் ஒன்றும் காட்டல, ஆட்டிடியூடில் வந்து டிஃப்ரென்ஸ். அதுதான் வந்து ஈஸியாக பிலீவ் பண்ண வைக்க முடியும், அவங்க ரெண்டு கேரக்டர் தான் ப்ளே பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி. ஸோ அந்த வகையில் வந்து அரவிந்த் சிவசாமிக்கு டைரக்டர் சொன்ன விஷயம் என்னென்னா, இந்த சமுதாயத்துக்கு நீ ஒரு 2 வயசு குழந்தை மாறிப்பா அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப கேட்சியாக இருந்துச்சு. ஸோ நான் என்ன நினச்சேன்னா, எதை பார்த்தாலும் ஒரு குழந்தை வந்து ஆசைப்படும், இப்படி இருந்தால் நல்லாயிருக்குமேனு ஆசைப்படும், இது எனக்கு வேணுமேனு, இது எனக்கு ஏன் இப்படி இருக்குன்னு கேள்வி கேட்கும். ஸோ அந்த ஒரு ஆட்டிடியூடை எடுத்துக்கணும்னு நினச்சேன். ஸோ அரவிந்த் வந்து ஒரு வளர்ந்த குழந்தை அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அதே மாதிரி நரசிம்மா ரெட்டி, அவர் எப்படின்னா எல்லாத்தையும் பார்த்தவர், யார் பேச்சும் கேட்காதவர், அவர் என்ன நினைக்கிறாரோ அதுதான் அப்படின்னு சொல்லி சொல்கிறவர். ஸோ ஒரு கட்ட பஞ்சாயத்து பண்ணிவிட்டு ஊரில் இருக்கிறவர். ஸோ இவங்க ரெண்டு பேரும் வெவ்வேறு டைரெக்ஷனில் வருவாங்க, வேறு வேறு காஸ்க்காக வருவாங்க. அப்போ என்ன நடக்குது, இவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணாங்கிறது ஒரு மேஜர் ஒரு எலமெண்ட்டாக படத்தில் இருக்கும். ஸோ இதுதான் நிமிர்ந்து நில் படத்தில் வந்து என்னுடைய பேசிக் 2 கேரக்டர்ஸ். ஓவர் ஒர்க்கிங்கில் நான் என்றைக்குமே ஃபீல் பண்ணதே இல்லை. வந்து எனக்கு ஹார்ட் ஒர்க் தான் ரொம்ப பிடிக்கும், அதுதான் தெரியும். அதனால் வேலையில் எனக்கு வந்து எந்த பிரச்சனையுமே இல்லை. டே அண்ட் நைட் பண்ண சொன்னால் கூட பண்ணிக்கிட்டே இருப்பேன். அதுதான் என்னை ஆக்டிவாக வச்சுக்கிட்டே இருக்கிறது இத்தனை வருஷமாக. அந்த வகையில் வந்து ஆதிபகவனில் டுவெல் ரோல் பண்ணேன், இதுலேயும் டுவெல் ரோல். இன்ஃபேக்ட் டைரக்டர் சமுத்திரகனி அண்ணனே வந்து சொன்னார், அப்பா இப்போ தான் ஒரு டபுள் ரோல் பண்ணியிருக்கேன், இது பரவாயில்லையா உனக்கு, நீங்கள் வேறு கிடைக்கிறதே கஷ்டம், நான் கண்டிப்பாக பண்ணுறேன்னு. ஸோ அப்படி முடிவெடுத்து தான் நிமிர்ந்து நில் வந்து ஓகே ஒரு கோ அஹெட் வந்து பண்ணோம், டுவெல் ரோல் பண்ணுவோம், அழகாக பண்ணுவோம்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் எனக்கு ஸ்ட்ரெயின்ன்றது வந்து வெறும் உடம்புக்கு தான் ஸ்ட்ரெயின், மைண்டுக்கு நான் என்றைக்குமே ஸ்ட்ரெயின் ஆனதே இல்லை. ஸோ அது வந்து எனக்கு ஒரு நல்ல விஷயம்னு நினச்சிட்ருக்கேன். ரெண்டு வருஷன்லேயுமே பண்ணியிருக்கு படம், பைலிங்குவல் ஃபிலிம் தான் இது. தெலுங்குவில் வந்து நானி பண்ணியிருக்காரு. நானி கிட்ட வந்து நாங்கள் சினிமாவை தவிர இந்த படத்துக்கான விஷயங்களை அவ்வளோவா ஷேர் பண்ணிக்கிட்டது இல்லை. ஏன்னா அவருடைய போர்ஷன் தனியாக ஷூட் பண்ணோம், என்னுடைய போர்ஷன் தனியாக ஷூட் பண்ணோம். ஏதோ ஒரு சீக்வன்ஸில் தான் நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா ஷூட் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் வந்தது. ஐ திங்க் அது வந்து கிளைமேக்ஸில் தான் வந்து நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா ஷூட் பண்ணோம். ஏன்னா அது லொக்கேஷன்லாம் ரொம்ப பொருட்செலவு அதிகமாக தேவைப்பட்டது. ஸோ அந்த ஒரு போர்ஷன் மட்டும்தான் ஒன்றா ஷூட் பண்ணோம். ஸோ அவர்கிட்டேருந்து நான் இன்ஃப்ளூயன்ஸாக இல்லை, என்கிட்டேருந்து அவர் இன்ஃப்ளூயன்ஸாக இல்லை கேரக்டர்ஸில். அதனால் அது படம் பார்க்கும்போது வேறு வேறு மாதிரி தான் இருக்கும். ஒரு வண்டர்ஃபுல் டெக்னீஷியன் பேக்ட் க்ரூ தான் எங்கள் க்ரூ. அது வந்து ஹாப்பியாக வந்து நான் வந்து பெருமையாக வந்து சொல்லுவேன். ஏன்னா அவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. முதல்ல வந்து எங்கள் கேமராமேன் வந்து ஒரு பியூட்டிஃபுல் ஃபிலிம்ஸ்லாம் எடுத்தவர், மைனா கும்கி அதெல்லாம் எடுத்தவர் சுகுமார். அவர் வந்து ஒரு மேஜர் போர்ஷன் படத்தில் ஒர்க் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து ராஜன் சார்னு அவரோட குரு ஒருத்தர், அவரும் வந்து கொஞ்சம் போர்ஷன்ஸ் ஒர்க் பண்ணார். ஸோ ரெண்டு பேருமே வந்து வண்டர்ஃபுல் டெக்னீஷியன்ஸ். சுகுமாரெல்லாம் வந்து அவ்வளோ ரிஸ்க் எடுத்திருக்காரு இந்த படத்தில் வந்து.
ஆக்ஷன் சீக்வன்ஸ்லலாம் ஒரு ஆர்டிஸ்ட் எந்தளவுக்கு ரிஸ்க் எடுத்திருக்காங்களோ அந்தளவுக்கு ரிஸ்க்கு கேமராமேனும் எடுத்திருக்காரு. ஸோ நிச்சயமாக அவருக்கு வந்து பெரிய படமாக இது இருக்கும், இருக்கணும், கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி ஜாக்கன் வந்து எங்களுடைய ஆர்ட் டைரக்டர், அவர் வந்து அவ்வளோ ஒரு டெடிக்கேட்டட் ஆர்ட் டைரக்டர். அவர் கூட நான் ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருக்கேன், ஸோ எனக்கு தெரியும் அவர் வந்து எந்த அளவுக்கு ஒரு டெடிக்கேட்டட்னு. ஸோ அது ஒரு பெரிய ப்ளஸ். ஜிவி பிரகாஷ் மியூசிக், நான் வந்து ஜிவி வந்து எல்லோரும் நல்லா சாங்ஸ் போடுவார்னு எல்லாருக்குமே தெரியும், ஆனால் அவர் இந்த படத்தில் ரீரெக்கார்டிங் பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து அவ்வளோ எக்ஸ்ட்ராடினரியாக போய் பண்ணியிருக்காரு. ஒரு சாங் ஒன்று இருக்குது கீதா வர்சஸை யூஸ் பண்ணி அந்த சாங் வந்து ஸ்டார்ட் ஆகும். அது வரைக்கும் படத்தில் வந்து ஒரு ஸ்க்ரீன் ப்ளே வந்து நடந்து போயிட்டுருந்த ஸ்க்ரீன் ப்ளே வந்து ஓட ஆரம்பிக்கிறது அந்த சாங்கோட ஸ்டார்டிங்கில் தான். அது வண்டர்ஃபுல்லாக இருக்குது. அங்கே ஓட ஆரம்பித்த படம் எங்கேயுமே நிற்காது, அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். அவ்வளவு முக்கியமான ஒரு பாட் தான் ஜிவி பிரகாஷ் வந்து பண்ணியிருக்கார். இது எல்லாத்தையும் இவங்க எல்லாத்தையும் ஒருங்கிணைச்ச எங்களுடைய ப்ரொடியூசர்ஸ் வாசன் விஷுவல் வெஞ்சர்ஸ், அவங்க வந்து பெரிய பொருட்செலவில் படம் எடுத்திருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த படம் பெரிய லாபமாக இருக்கணும்.